என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தின் நாள் ஆண்டவர் இந்த நாளெல்லாம் உங்களை கரம் பிடித்து நடத்துவார் நான் உனக்கு போதித்து உன்னை நடத்துவேன் என்று சொன்னாரே நீங்கள் தயங்கி நிற்கிற காரியத்தில் போதிப்பார் உங்களை நடத்துவார் பல நேரங்களில் உங்கள் வீடுகளில் சில பொருட்கள் உடைந்து விட்டதென்றால் ஏதாவது ஒரு குயிக் ஃபிக்ஸ் போன்ற பொருளை பயன்படுத்தி அதை சரிப்படுத்தி விடுவீர்கள் அது முன்னிருந்தது போல மாறிவிடும் ஆனால் சில பொருட்கள் உடைந்தால் உடைந்தது தான் அதை அதன் பிறகு யாருமே சரிப்படுத்த முடியாது உங்கள் வாழ்வு கூட சில பகுதிகளில் உடைந்து போய் எவராலும் சரிப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும் என்றால் அதை சரிப்படுத்த வல்லமையுடையவர் ஒரே ஒருவர் அவர்தான் ஆண்டவர் இயேசு யோவான் எழுதின சுவிசேஷத்தின் பத்தாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்களை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகின்றேன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் இந்த ரெண்டு வசனங்களும் என்ன சொல்கிறது திருடனாகிய பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான் உங்கள் வாழ்வில் கூட பல காரியங்களை திருடி கொன்று அழித்து சந்தோஷம் சமாதானத்தை கெடுத்து குடும்பத்தின் ஒற்றுமையை அழித்து ஒன்றாய் வாழ்ந்த குடும்பத்தை பிரித்து இதை போன்ற பால் கடிப்புகளை செய்தவன் பிசாஸ் நீங்கள் எந்த பசையையும் பயன்படுத்தி இந்த உடைந்து போன காரியங்களை ஒட்ட முடியாது தவிக்கிறீர்கள் ஆனால் ஆண்டவர் பின்னாக சொல்லுகிறார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த திருடன் திருடி கொன்று அழித்து போட்டானே உள்ளம் மனிதன் குடும்பம் தொழில் வீடு உலகம் நாடுகள் இவைகளை ஆண்டவர் சரிப்படுத்த முடியுமாம் எப்படியாம் தன் ஜீவனை கொடுத்து அதை சரிப்படுத்த வந்தாராம் அடுத்த வசனம் சொல்கிறது நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்றார் அப்படி என்றால் பிசாசு உடைத்து போட்ட ஒவ்வொன்றையும் சீர்படுத்த வல்லமையோடது எது தெரியுமா ஆண்டவர் இயேசுவின் ஜீவன் அதாவது சிலுவையிலே அவர் செய்தனர் ரத்தம் சிலுவையிலே அவர் கொடுத்த உயிர் இந்த சிலுவையின் ரத்தத்தின் மேலும் சிலுவையின் ஜீவன் மேலும் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது இயேசுடைய ரத்தம் இயேசுடைய ஜீவன் அது ஒட்ட முடியாத எல்லாவற்றையும் திரும்ப ஒட்டும் உங்கள் வாழ்க்கை உடைந்து போனதா குடும்பம் உடைந்து போனதா தொழில் உடைந்து போனதா நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படும் வந்தேன் என்றார் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன் என்றார் அந்த ஜீவனை கொடுத்த இயேசுவை விசுவாசிகள் உடைக்கப்பட்டது எல்லாம் சீராகும் இழந்து போனது எல்லாம் திரும்ப வரும் இனிமேல் சேர்க்க முடியாது என்று நீங்கள் நினைத்த அத்தனையும் இந்த ரட்சகர் இயேசு சேர்ப்பார் சீர்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் சந்தோஷப்படுத்துவார் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மெய்ப்பன் விசுவாசியுங்கள் ஆசிர்வதிக்கப்படுங்கள் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவே நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னேன் பிசாஸ் ஆகிய திருடன் உடைத்து கொன்று அழித்து போட்ட எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி திரும்ப சீரமைக்கும்படி உடைய குமாரனுடைய ஜீவனை ரத்தத்தை சிலுவையில் கொடுத்தீரே அதற்காக நன்றி நன்றியப்பா எந்தெந்த தனி மனிதனுடைய உள்ளம் எந்த குடும்பம் எந்த வீடு எந்த குடும்ப உறவுகள் உடைக்கப்பட்டு கிடக்கிறதோ இன்றைக்கு எல்லாவற்றையும் சீர்படுத்துங்க உங்கள் ஜீவன் உங்கள் ஜீவனில் இருக்கிற வல்லமை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் மனதையும் உள்ளத்தையும் இல்லத்தையும் சீர்படுத்திட்டு மாண்டவரே ஆசீர்வதிங்க நீர் நல்ல மேய்ப்பன் என்று உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் ஆசீர்வதியும் வழி நடத்தும் மெய்ப்பர் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பெரிய மாணவர்களே நல்ல மெய்ப்பனாகி இயேசு உங்களுக்கு அஜீவனை கொடுத்திருக்கிறார் அந்த ஜீவனை நம்புங்கள் அவர் சிலுவை மரணத்தை நம்புங்கள் வாழ்வில் உடைந்து போனதெல்லாம் சீராகும் இழந்து போனதெல்லாம் திரும்ப வரும் காட் பிளஸ் யூ